கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இரு பெரும் அறிஞர்களுடைய மத்தியில் இருப்பதில் கூச்சமும் பெருமையும் அடைகிறேன். ஒருவர் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னொருவர் கானமழை பொழிந்து கொண்டிருக்கும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் சொல்லி சொல்லி பார்க்கட்டுமா? நீங்கள் கண்டுபிடிப்பீர்களா? அழகு தமிழ் எளிமையினால் அள்ளும் புராணம். ஐயா, அழகு தமிழ் எளிமையினால் அள்ளும் புராணம், ஆதிசிவம் கையெழுத்து போட்ட புராணம், அரசவையின் மந்திரியார் யாத்த புராணம், அங்குமிங்கும் சேதி கேட்டு கோத்த புராணம், அழிவிலாத சிவநெறியே ஆர்க்கும் புராணம், அழிவிலாத சிவநெறியே ஆர்க்கும் புராணம், அவன் புகழுக்கு இன்னும் புகழ் சேர்க்கும் புராணம், அடியார்கள் கதை கூறும் அரிய புராணம், அமரர்களும் கேட்டுய்யும் பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் என்கின்ற திருக்கதவன் முன்பு நாம் இருக்கிறோம். அரங்கின்றி வட்டாடி அற்றேம்பாங்க மாதிரி சூதாட காய் இல்லாமல் சூதாட உட்காந்த மாதிரி ஐயா பக்கத்தில் உட்காந்து பெரிய புராணம் அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. ஐயா முதல்ல புராணம் புராணம் சொல்லும்போது நிறைய புராணம் அடிக்கின்றே சொல்லிட்டு இருந்தார். புராணம்னா என்ன? பழம்பெருமைன்னு அர்த்தம். பழம்பெருமை பழம்பெருமை அதாவது தொல்காப்பியத்தில் எட்டு வனப்புகள் சொல்லுவார். வனப்பு அந்த எட்டு வனப்புன்னா அழகுன்னு பொருள் இல்லை, வனப்புங்கிறது ஒரு வகைன்னு வச்சுக்கலேன். அதில் என்ன சொல்கிறார்? அம்மை அழகு தொன்மை தோல் அப்புறம் அப்படி சொல்லி கொண்டு போகிறார். தொன்மை அந்த தொன்மை தோல் ரெண்டில் ஒன்று வந்து இடையிடையே ஒரே நடை வரும். அந்த மாதிரி சில நூல்கள் தமிழில் உண்டு. பாரத பண்பா மாதிரி இந்த தோல்னு ஒன்று இருக்குது, அது என்ன இடையிலே ஒரே நடை இல்லாமல் இருக்கும். சரி, சிலப்பதிகாரத்தை தொன்மைக்கு சொல்லலாம், இடையிடையே ஒரே நடை உண்டு. ஆனால் அந்த காலத்தில் ஒரே நடை பாட்டு மாதிரி தான் இருக்கும். உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுகிற. ஆமாம், இது என்னன்னு கேட்டால் முழுக்க பாட்டாக இருக்கும், அதுதான் வித்தியாசம். அதனால் தோல் ஏன்னா மொழி இப்போ தொன்மொழி போலவர் அந்த தோல் என்கிற வகையில் வந்தது. தொல் தோல் தொல்னா பழமை, வேற ஒன்றும் இல்லை. தொல் பொருள் தொல் பொருள்ங்கிறோம். தொல் காப்பியர் தொல் காப்பியருங்கிறோம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன். முருகன் வந்து ஔவையாருக்கு சொன்னதாக ஒரு கதை ஒன்று. எது பெரிது அப்படின்னா, பெரியது கட்கின் வரி வடிவேலோ பெரிது பெரிது போகணும் பெரிது போகணுமோ, நான் முகன் படைப்புன்னு நிர்நிலமாக ஒரு பாட்டு. இது அவள் பாட்டதாங்கிறது எனக்கு சந்தேகம். தொண்டர்தம் பெருமை என்னமோ ஒன்று, ஆனால் ஒரு முத்தான வரி தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. பக்தர்களுடைய அடியவர்களுடைய பெருமை, அடியார்களுடைய பெருமை அது சொல்வதே பெரிய காரியம். அதுக்கு நமக்கு தகுதியும் வேணும், நம்மால் முடியாது, ஆற்றல் வேண்டும். பெரிய புராணம் சேக்கிழார், சேக்கிழார் பாடினது, அது பாடினதுன்னு சொல்கிறோம். பாடியது தான். ஆமாம், எழுதுனதுலாம் சொல்கிறது இல்லை. கம்பர் பாடிய இதுதான் ராமாவதாரம். அதே போல் சேக்கிழார் பாடியது தான் பெரிய புராணம். ஏன்னா எல்லாமே பாடுவதற்குரிய பாட்டுகள். அதான் பன்னிசை வித்தகர்கள்னு சொல்லிடுறோம். அதனால தான் இதெல்லாம் எடுக்கிறோம். ஆமாம் ஆமாம்.
பெரிய புராணம் பாடினது. அதனால் அதற்கு அவர் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே. பெரிதே பெரிதே. அதனால் திருத்தொண்டர் புராணம் அது தன்மையினாலே பெரிய புராணம். சும்மா நாலாயிரம் சோச்ச பாட்டு தான், அது ஒன்றும் பெரியது இல்லை. கம்பராமாயணத்தை பார்க்குற பொழுது அது ரொம்ப சின்னது. அதனால் அது ஒன்று அளவில் பெருசல்ல, தன்மையினாலே பெரியது. முதல் பாடலை பார்ப்போமா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவர் நில உலாவிய நீர்மணி நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஐயா அடி எடுத்து கொடுங்க. உலகெல்லாம் இல்லை, அதுலேயும் உலகுன்னு தான் ஆரம்பிச்சது கம்பராமாயணத்தில். இதுவும் உலகு தான். அவங்க மானிடம் பாடியவர்கள். உலகத்தை நினைந்து பாடினார்கள். அதனால தான் எல்லா இடத்துலையும் உலகு உலகுன்னு வரும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகு உலகம் யாவையும் தாம்பூலமாக. எந்த இதை எடுத்தாலும் முதல்ல உலகு தான் வைப்பார். திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையை கொடுத்தேன். உலகமும் பூவப்ப பல நேர்வு திரிதர் பலர் புகழ்ஞாயிறு கடல் கண்டான் விநாயகரகவல் எல்லாமே அப்படிதான். உலக எல்லா பெரியவர்களும் காப்பியம் பண்ணுகிற பொழுது உலகத்தை முன்னால் வைப்பார்கள். இந்த அருமையான பாயிரப்பாடல் துவக்க பாடல் வீணா வினோதினி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அதை நம்முடைய திரு விக்னேஷ் ஈஸ்வர் அவர்கள் பாடப்போகிறார்கள். கேட்போமா? திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் நில உலவிய உணர்ந்து ஓதற்கறியவன் நிலபுல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் நிலபுல அழகில் சோதி அழகில் சோதியான் அம்பலத்தாடுவான் அழகில் சோதிகள் அம்பலத்தாடுவான் அழகில் சோதிகள் அம்பலத்தாடுவான் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் சோதிகள் அம்பலத்தாடு அழகில் சோதிகள் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம் வடி பாடிவனல்குவான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் நில உலவிய நீமலிவேணியல் அழகில் சோதிகள் அம்பலத்தாடு அம்பலத்தாடுவான் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலும் வடி பாட்டிவனுவான் மலர்ச்சிலும் வடி பாட்டிவனுவான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன்
ஐயா நம்முடைய நம்பி ஆரூரரான சுந்தரரை தடுத்தாட்கொண்ட புராணம். ஞானம் உய்ய நடமன்றுள்ள ஆடின காலன் ஆறுயிர் மாளக் கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன. இல்லையா ஞானம் உய்ய ஞானம்னா உலகம் சொல்லலாமா இல்லை அண்டம்மா? ஞானம் என்றால் உலகம். சரி, இந்த ஞானம் என்ற சொல்லுக்கு ஞால் பகுதி தொங்குதல் அர்த்தம். ஓ, அதனால் வெளி சப்போர்ட் இல்லாமல் தனியாக அந்தரத்தில் தான் ஆடி. ஆமாம், அது சுழன்று வருவதை குறிப்பிடுகிறது தான் இந்த ஞானம். உலகம் என்றாலே உலாவுதல்ங்கிற பொருள், சுழலுதல் என்கிற பொருள் உலகம். சரி சார், உலா சுற்றுலான்னு சொல்கிறோம் இல்லையா, சரி உலா சுற்றுதல்ங்கிற பொருள். ஞானம் என்றால் தொங்குதல் ஒரு பொருள். சரி, யார ஆதிசேடன் தாங்குவதுங்கிறதெல்லாம் உபச்சாரம். சரி சார், துக்க யானைகள் தாங்குகின்றனன்னு சொன்னால் உபச்சாரம். அதனால் இந்த உலகத்தினுடைய இயல்பை அந்த காலத்தில் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சொற்களே நமக்கு சான்று. இந்த பாட்டு வந்து இறைவனுடைய திருவடிகளை பற்றி சொல்லுகிறது இல்லையா, எதற்காக ஆடுகின்றன நடமன்றுள் ஆடின, ஞானம் உய்ய மன்றுள் நடமாடின காலன் ஆறுயிர் மாளக் கருத்தன. ஆமாம், இந்த உலகம் உய்வதற்காக அவன் ஆடுகிறான். ஆடுகிறான் அப்படின்னா இதில் எதில் கடக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அது உய்வதற்காகன்னா அது புழைக்கிறதுக்காக. அப்போ புழைக்க மாட்டாமல் கிடக்குன்னு தானே ஒரு அர்த்தம். ஆமாம், என்னதுனால் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் மீள 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 இந்த 36 தத்துவங்கள் கணக்கு போட்டிருக்கான், அதுக்குள்ளே சுழன்று சுழன்று இந்த பூமிக்குள்ளே அல்லாடிக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு வீடு பேர் அடைவது அப்படின்னு ஒரு கேள்வி. அதான் உய்தல். அதான் உய்தல், அதுக்காக நடமாடுகிறான். சரி, அப்போ நான் அவன் இது என்ன வேடிக்கையாக இருக்குது, அவன் தானே இந்த உலகத்தை படைத்தான் அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி வரும். சிவபெருமான் இந்த பரு உலகத்தை தான் படைக்கிறான், நம்ம படைக்கலை. அதாவது உயிர்களை படைக்கலை. உயிர்கள்னு சொன்னால் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் தெல்லா செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். சிவபெருமான் படைக்கலை, அதுக்கு உடம்பை தான் படைத்தான். இந்த பரு உடம்பு 96, நீங்கள் சொல்லுவீங்க 108 எலிமெண்ட்டாக எத்தனை? ஆமாம் ஆமாம், அது கேசிய ஸ்டேட்டு, அதில் சாலிடு ஸ்டேட்டு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிருக்கீங்க. சிவபெருமான் இது இந்த உலகத்தை தான் படைக்கிறான், அதுதான் உலகம். அந்த உலக பொருள்களால் ஆனது தான் இந்த உடம்பு. சரி, இந்த உடம்பே நமக்கு படைத்து கொடுக்குறான். அப்போ உலகந்தனி, சிவபெருமான் தனி, உயிர்கள் தனி. உயிர்கள் உய்ய வேண்டி இதை இந்த கூட்டுக்குள்ளே அடைக்கிறான். பறவை கொஞ்சம் கீழே கடந்தது, அதை எடுத்து உள்ளே வச்சு அதுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி. அதுதான் இந்த உயிரலங்க. உயிர் இறக்கத்தினாலே இது உய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்தை படைத்தான், காப்பாற்றுறான், அதை கடைசியில் விடுவிக்கிறான், சரிக்குள்ளே வைக்கலை. மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச்சி வந்து உமாதேவி வந்து அந்த காலை வருடி மனசோடு அந்த காலை வருடி கொடுக்க சிவக்கர் தான் அந்த அவர் சிவனுடைய பாதங்கள் சிவந்தனன்னு ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் நீதி மாதவர் நெஞ்சிற் பொலிந்தன. மாதவர்னா தவம் செய்பவர்கள் முனிவர்கள், நீதி மாதவர் அவளுடைய நெஞ்சத்தில் இந்த பாதங்கள் பொலிகின்றன. வேதியாதவர் தம்மை வேதிப்பன, அதனால் நான் வேதியாதவர் தம்மை வேதிப்பன. வேதித்தல்ங்கிறது ரசவாதமா? ரசாயனம்தான். செம்பை பொன்னாக்கு கீழ்மையை மேன்மையாக்குதல், கீழ்மையை மேன்மையாக்குதல் வேதகம். நாமெல்லாம் சிவர்கள், நம்ம சிவமாக்க வேண்டும். நடனமே அந்த நடனம் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ரெண்டு, இந்த ரெண்டு கால்களும்
அதான் செய்கிறது. ஆக ஐந்தொழில் இயற்றி இந்த உலகம் எல்லாம் என்னுடைய விளையாட்டினாலே நடக்கிறது நடைபெறுகிறது என்பதனை உணர்த்துகிறான். அதுதான் நடராஜ சபையில் அவனுடைய திருநடனம். அருமை. வேதியாதவர் தம்மை வேதிப்பென தெள்ளத் தெளிந்த ஜீவன் சிவலிங்கம். சோதியா எழும் சோதியுட் சோதிய ஆதி மாலையன் காண காணா அளவின. ஆமாம், அது சோதியுள் சோதி என்பதுங்க அது வேதாந்தம். வேதாந்தம் சித்தாந்தத்துக்குள்ளே இது ஒரு வேதாந்தம். அது இப்போ விளக்க முடியாது, அது பெரிய வேலை. அது அது இன்னொரு நாள் வாய்ப்பு இருக்கிறப்ப. ஆமாம், பிரத்யாஸ்மால்லா மாலோகாத் அமிர்தா பவந்தி கேனோபனிஷத் வாக்கியம் இங்கே நினைவுக்கு வருகிறது. இந்த அருமையான துவக்க ஜோதியுள் என்பது முதல் ஜோதி வந்து ஆன்மா, அதில் ஜோதியாக விளங்குகிறவன் பரமேஸ்வரன். ஆமாம், அதோடு நிறுத்திக்கலாம். ஆமாம், நிறுத்திக்கலாம். அது மாதிரி அப்புறம் அங்குஷ்ட மாத்திர புருஷ அப்படி போயிட்டே இருக்கும், அதில் நிறைய இருக்கும். ஆமாம், இது கீரவாணி ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஐயா. கீரவாணி எல்லா ஸ்வரங்களுக்கும் எல்லா ஸ்வரங்களும் இருக்கிற ஒரு ராகம். மேளகர்த்தா கீரவாணி அப்படின்னா 21 அந்த கடப்பையாதி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இந்த மேளகர்த்தா ஸ்கீமில் 21வது இடத்தை அதில் இருக்கு. சரிகம பதனிச சானிதாப மகரிச அம்பவாணி நன்னு ஆதரிம்பவே, அம்பவாணி நன்னு ஆதரிம்பவே. நிறைய பாடல் இருக்கு. அருமை. இந்த பாடலை கீரவாணி ராகத்திலே நம்முடைய விக்னேஸ்வரர்கள் பாட கேட்போம். காலனார் மாலக்கரே தனம் மலை தாழ் குயல் மலை தாழ் குயல் மாமலையாஷங்கை மலை தாழ் குயல் மாமலையாஷங்கை மலையாழ் குயல் மாமலையாஷங்கை மலை குழல் மாமலையாஷங்கை சீலமாகவருட சிவந்தன சீலமாகவருட சிவந்தன மலையாழ் குழல் மாமலையாஷங்கை மலை குழல் மாமலையாஷங்கை சீலமாகவருட சிவந்தன சீலமாகவருட சிவந்தன கரேத்தனம் உயனடம் நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன நீதி மாதவர் வேதியாதவர் தம்மை வேதிப்பன நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன வேதியாதவர் தம்மை வேதிப்பன சோதியாழும் ஜோதியுள் ஜோதிய ஜோதியும் ஜோதியுள் ஜோதிய ஜோதியும் ஜோதியுள் ஜோதிய ஜோ
நேயர்களே, பெரிய புராணத்தினுடைய தருவாயில் தான் இருக்கிறோம், நுழைவாயிலில் தான் இருக்கிறோம். இன்னும் அரிய பல செய்திகளை ஐயா அவர்கள் நமக்கு எடுத்து கொடுக்க, சுந்தர் ஐயா அவர்கள் நமக்கு இசைத்து கொடுக்க நாம் நிறைய அனுபவிக்கப் போகிறோம். சிவனுடைய பேற்றை பெறுவோமாக. வணக்கம். கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்ததுவாடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்ததுவா வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம் வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம் பதிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை நெஞ்சையும் சில பதிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை நெஞ்சோடு பேசின பாடுகளோடும் வரி கேட்டுது போன